எனிவே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். ஹவ் ஆர் யூ? இட்ஸ் ஓகே, சிட் டவுன் ப்ளீஸ். இது என்ன ஒரு மெழுகு வருது? இது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு தானே உருக்கி போயிடும். இந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற இந்த சுடருக்கே இதுதான் உயிருள்ள சுடர். இந்த சுடரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா மெல்ல 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 அப்படியே இந்த மெழுகுவர்த்தி இதெல்லாம் நம்ம கண்ணில் இருந்து மறைஞ்சிரும். இந்த சுடரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருமா. Just relax. Please close your eyes. Please close your eyes. கடந்த காலத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்க. அதுல எந்த நாளை எந்த சம்பவத்தை நீ நினைச்சு பார்க்க விரும்புறியோ அது தயாரா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்க அவ்வளவு சந்தோஷமா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு காலையில தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்க வீட்டுல வரவேற்பு, பிறந்த சொந்தக்காரங்க, குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க.
ரொம்ப நல்லா பாருங்க சிதம்பரம். டேய், இவங்க என்னோட மனைவிடா. விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி மேரேஜ். கல்யாணமே வேணான்னு இருந்த உன் தவத்தை ஒரு பொண்ணு கழிச்சிருக்குண்ணா. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிட்டே வந்தேன். சிதம்பரம், உனக்கு கிடைச்சது ஒரு மனைவி மட்டும் இல்ல, ஒரு தேவதை. உன் தவத்தை கழிச்சதுல எந்த தப்பு இல்ல. யூ ஆர் வெரி லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இருடா, முதல்ல உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தாமர, இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதே ஊர்ல தான் ஒன்னா காலேஜுக்கு போனோம். ஆனா சார் இப்ப மெட்ராஸ்ல ரொம்ப பிஸி. சினிமாவில் பெரிய பின்னணி பாடகர், பேரு மாதவன். ஐயோ, இன்னிசை தென்றல் மாதவனா நீங்க? பரவாயில்லையே, எனக்கு கொடுத்த பட்டத்தை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே. என் பாட்டெல்லாம் கேக்குறது இருந்தா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க பாட்டுன்னா அவ்வளோ பைத்தியம். எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டு தான் கேட்டுட்டே இருப்பேன். ரேடியோ ஸ்டேஷன்ல கூட உங்க பாட்டு போட சொல்லி எவ்வளவு லெட்டர்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு கூட லெட்டர் போட்டிருக்கேன் சார். அப்படியா? என் பேர் போடாம உங்க ரசிகேன்னு போட்டு தாமரைப்பூ படம் எல்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா சார்? எஸ், ஞாபகத்துக்கு வருது. எஸ் எஸ், தாமரைப்பூ படம் வரைஞ்சு நிறைய லெட்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஓ காட், நீங்க தானா? என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் தவறாம ஒரு பட்டு கச்சி கூட வருமே. நான் தான் அனுப்புவேன். உங்களை நேர்ல பார்க்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிக்கையில கூட உங்களை பத்தி என்ன வந்தாலும் நான் உடனே படிச்சிருவேன். போன வருஷம் புதிய பறவை படத்துல நீங்க தானே முதல்ல பாடுறதா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தானே டிஎம்எஸ் பாடினாரு. ஜெய்சங்கருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு. உடனே என்கிட்ட சொல்லு, கண்டிக்கிறேன்.